அண்ட் வெல்கம் டு சிவாமுன் 143 சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காய் தொக்கு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோவக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கோவக்காவை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாகிற பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜ். இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறோம், ஏன்னா அது கூட கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறோம். இப்போ வந்து இந்த கிரேவி வந்துட்டு எதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லான்னா, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது கூட நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வருது, உங்களுக்கு தெரியுது. இப்போ இது கூட நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்டு நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது கூட நம்ம வந்து கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி வச்ச கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி கூட, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் கோவக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேகத்துக்காக இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இது கூட வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணி போகிறோம். காரத்துக்கு ஏற்ற அளவு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவக்காய் கிரேவி ஆர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு நாள் கோவக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.